வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற, நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற இந்த யூடியூப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நமக்கு முன்னாடி ரெண்டு பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற ஆரோக்கியம் இல்லாத உணவு, இரண்டாவது மொபைல் அடிக்ஷன், குறிப்பாக சொல்லணும்னா யூடியூப் அடிக்ஷன். ஏன் யூடியூப்பை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, யூடியூப் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டாட்ஸை பார்த்தாவே உங்களுக்கு புரியும், யூடியூப் தான் உலகத்திலே ரெண்டாவது மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட் கூகுளுக்கு அடுத்தபடியாக. கூடிய சீக்கிரம் இது முதல் இடத்துக்கு வந்துடும், சந்தேகமே இல்லை. அந்த யூடியூப் யூசர்ஸில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. சுமார் 50 கோடி பேர் வந்து யூடியூப்பை பார்க்குறாங்க. இந்த நம்பர் வந்து 2019 26 கோடியாக இருந்தது, 4 வருஷத்தில் 2 மடங்குக்கு அதிகமாகி இப்போது 50 கோடிக்கு அதிகமாக இருக்குது, தேங்க்ஸ் டு கோவிட். இதில் 30% பேர் ஒரு வாரத்துக்கு 12 மணி நேரம் முதல் 17 மணி நேரம் வரை யூடியூப் பார்க்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யூடியூப் பார்க்குறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தாவே தெரியும், இப்போ நிறைய பேர் யூடியூப் பார்க்குறாங்க, நிறைய நேரம் யூடியூப் பார்க்குறாங்க. ஸோ நாம் எல்லாமே குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை யூடியூப்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கு அடிமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூடியூப் இந்த அளவு எப்படி வளர்ந்தது, யூடியூப் அடிக்ஷன் எதனால் வருது, இந்த யூடியூப் அடிக்ஷன் வந்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த யூடியூப் அடிக்ஷன் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் டாக்டர் புத்தன் ராஜரத்னம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். யூடியூப் இந்த அளவு எப்படி பெருசாக வளர்ந்தது? யூடியூப் வந்து 2005 வந்து ஒரு டேட்டிங் ஆப்பாக தான் ஆரம்பித்தாங்க. இப்போ பாருங்கள், டேட்டிங் போகிறவங்க கூட டேட்டை பார்க்காம இதை பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்குது. 2006 கூகுள் வந்து இந்த யூடியூப்பை வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கி நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க. முக்கியமான மாற்றம் என்னென்னா, விளம்பரங்களை வந்து நிறைய அந்த வீடியோகளுக்கு நடுவில் விளம்பரங்களை கொடுத்தாங்க. அந்த விளம்பரத்தில் வர்ற பணத்தை குறிப்பிட்ட அளவு யூடியூப் அப்லோட் பண்ணுறவங்க, யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த பணத்தை ஷேர் பண்ணாங்க. அதனால் நிறைய பேர் முழு நேர தொழிலாக இந்த யூடியூப் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் வர ஆரம்பிச்சுது. உங்களுக்கே தெரியும், இப்போ யூடியூபர்ஸ்ன்றது வந்து ஒரு மதிக்கத்தக்க தொழில், டாக்டர், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி. கூடிய சீக்கிரம் நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் வந்த மாதிரி யூடியூபர் ஆகிறதுக்கு கோச்சிங் சென்டர் ஆகிறது பார்க்கலாம். யூடியூப் இந்த அளவு அதிகமாக வளர்ந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் டெக்னாலஜி. எல்லார் கையிலையும் மொபைல் வந்தது, அதுவும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், வீடியோஸ் பார்க்குற மாதிரி. 3வது காரணம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். 2G, 3G, 4G, இப்போ 5G வரைக்கும், இப்போ பட்டி தொட்டி வரையும் ஹைஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்குது. வீடியோ வந்து பிரேக் இல்லாமல் ஸ்ட்ரீம் ஆகுது. இது எல்லாத்த விடையும் முக்கியமாக 2019 ஒன்று நடந்தது. கோவிட் வந்தது, லாக்டவுன் வந்தது, மக்கள் வீட்டிலே உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுவே பழக்கம் ஆயிடுச்சு. சரி, யூடியூப் ஏன் இந்தளவு அடிக்டிவ், ஏன் நம்ம இதுக்கு அடிமையாகிறோம்? காரணம் ஒன்று, இதில் இருக்கிற எண்ட்லெஸ் கண்டென்ட். அந்த காலத்தில் நமக்கு நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். டிவி வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் பெட்டராச்சு, 8 மணிக்கு சன் நியூஸு இல்லாட்டி டிடி நியூஸு. இப்போ பாருங்கள், யூடியூப்பில் வந்து 24 மணி நேரமும் ஒரே பிரேக்கிங் நியூஸ் தான். அடுத்து சினிமா பாட்டு பார்க்கணுன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒலியும் ஒலியும். சினிமா பார்க்கணுன்னா எப்பயாவது, அதுவும் தியேட்டருக்கு போய். ஆனால் இப்போ இது எல்லாமே யூடியூப்பில் கிடைக்குது, நம்ம விரல் நுனியில். அது மட்டும் இல்லைங்க, யூடியூப்பில் எல்லாத்த பற்றியும் இருக்குது. அரசியல், இலக்கியம், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸு, ட்ராவல், ஃபுட்டு அப்படின்னு இதில் இல்லாததே இல்லை. இப்போல்லாம் ஏதாவது வேணும்னா யாரும் கூகுளில் சர்ச் பண்ணுறதில்ல, யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுறாங்க. படிக்கிறத விட பார்க்குறது சுலபம் இல்லையா? 2வது, யூடியூப் அல்கோரிதம். இது ரொம்ப இன்டெலிஜென்ட். உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சதை விட இதுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். இதனோட வேலையே என்னென்னா, சரியான வீடியோவை சரியான நேரத்தில் சரியான ஆளுக்கு கொடுக்கறது தான். அதுக்காக அது பல டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸை பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, எந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்கும். குடிகாரனுக்கு வந்து சரக்கு ஊற்றி தர்ற மாதிரி, அதுவும் அவனுக்கு பிடிச்ச சரக்காக. ஒரு ரிப்போர்ட் படி 70% நாம் பார்க்குற வீடியோவை இந்த அல்கோரிதம் தான் டிசைட் பண்ணுது, நாம் டிசைட் பண்ணுறதில்ல. 3வது காரணம் ஈஸி அக்சஸ். இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதில் யூடியூப் இருக்குது இன்டர்நெட் கனெக்ஷனோட. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சுலபம். 4வது, மக்களை எப்படி தொடர்ந்து பார்க்க வைக்கிறது, நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உதாரணத்துக்கு யூடியூப் ஷார்ட்ஸ். இந்த அடிக்ஷனுக்கான சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன? ரிவார்ட் பாத்வே. அதாவது நமக்கு பிடிச்ச வீடியோஸ் பார்க்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது, அதனால டோபமைன் ரிலீஸ் ஆகுது. அந்த ஹாப்பினஸ் எக்ஸைட்மெண்ட் வந்து நமக்கு மறுபடியும் மறுபடியும் வேணும்னு சொல்கிறதுனால திரும்ப திரும்ப அதே மாதிரி வீடியோஸை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது இப்படியே நடந்துட்டு இருந்தால் கொஞ்ச நாளில் வந்து அது டிபெண்டன்ஸ், டாலரன்ஸில் போய் முடியும். அதாவது
முதல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தா வந்த ஹாப்பினஸ், அடுத்து 1 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்தா தான் வரும். அது அப்படியே அதிகமாகி அதிகமாகி நாள் ஃபுல்லாக பார்த்தா கூட அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. இதுதான் டாலரன்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ். இது அடுத்து கிரேவிங்காக மாறும், அடக்க முடியாத ஆசை வரும் அந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு, அந்த வீடியோஸை பார்க்காம இருக்க முடியாது. அடுத்தது வித்ட்ராவல், அவங்களால அந்த அளவுக்கு வீடியோஸை தொடர்ந்து பார்க்க முடியலன்னா அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வரும், அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இரிட்டபிள் ஆகிடுவாங்க. சரி, இந்த யூடியூப் அடிக்ஷன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எய்ம் இல்லாமல் தொடர்ச்சியாக வீடியோஸை பார்த்துட்டே இருப்பாங்க, மணிக்கணக்காக வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் பிஞ்ச் வாட்சிங். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகாமல், காலேஜுக்கு போகாமல், வேலைக்கு போகாமல் யூடியூப் பார்த்துட்ருப்பாங்க. வேலைக்கு போன இடத்துலையும் வேலையை செய்யாமல் அந்த யூடியூப் பார்த்துட்ருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் படிக்காமல் யூடியூப் பார்த்துட்டே இருப்பாங்க. யாராவது யூடியூப் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இரிட்டபிள் ஆகுவாங்க, கோபம் வரும், யாருக்கும் தெரியாமல் யூடியூப் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் பசலை நோய் வந்த மாதிரி சாப்பிடாமல் தூங்காமல் யூடியூப் பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை விட யூடியூப் அதிகமாக மிஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஸ்க்ரோல் பண்ணி அவங்க பெருவிரலையும் தேஞ்சிருக்கும். சில பேர் யூடியூப் பார்த்துக்கிட்டு நம்ம வீடு நினச்சி அடுத்த வீட்டுக்கு போவாங்க. சில பேர் யூடியூப் பார்த்துட்டு லிஃப்டில் அவங்க ஃப்ளோரை மிஸ் பண்ணுவாங்க. எதிரில் வரவங்களை தெரியாமல் போய் மோதுவாங்க. நான் அப்போ சொன்ன இந்த அறிகுறிகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தால் நீங்களும் யூடியூப் அடிக்ட் தான். சரி, இந்த யூடியூப் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது? முதல்ல ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஈஸியாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே கண்டுபிடிச்சிடலாம். ஸ்க்ரீன் டைம்னு அப்படின்னு இருக்கும், அதில் பார்த்தோம்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பார்க்குறோன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இரண்டாவது அக்செப்டன்ஸ், அதாவது நம்ம யூடியூப்க்கு அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும். நாம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணாலோ, இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் ஏதாவது இருந்தாலும் நம்ம யூடியூப்க்கு அடிக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறது முக்கியம். அடுத்தது நம்ம டைம் லிமிட் செட் பண்ணலாம். இதையும் மொபைல்லே செய்யலாம். ஒரு நாளைக்கு வந்து 30 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர், அதுக்கப்புறம் வந்து அது டேர்ன் ஆஃப் ஆகிடும் இல்லைனா அலாம் கொடுக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணியும் முடியலனாக்கில் அடுத்து புதுசாக ஏதாவது ஹாபி கற்றுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், அப்படி இல்லாட்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுலேயும் முடியலன்னா அடுத்த கட்டம் நம்ம வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ வந்து நமக்கு இருக்கிற கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணணும். அதுலேயும் முடியலன்னா அடுத்த கட்டம் வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப், சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து ஹெல்ப் கேட்கணும். யூடியூப் முழுசாக கெட்டதா? நல்ல விஷயங்களே இல்லையா? கண்டிப்பாக யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன் இந்த யூடியூப் அடிக்ஷன் பற்றி பேசுகிறது கூட இந்த யூடியூப் தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீயாக நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். இரண்டாவது, இதை வந்து ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ரெஸ், அதாவது பொலிட்டிக்கல் வியூஸ், நியூட்ரல் பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தருது. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர், கரண் தாப்பர் போன்ற ஆட்கள் வந்து அவங்களோட தைரியமாக அவங்களோட வியூஸை வந்து சொல்கிறதுக்கு வந்து இது ஒரு பிளாட்ஃபார்ம் தருது. அடுத்தது கிரியேட்டர்ஸ், க்ரியேட்டிவிட்டி, அதாவது நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து முழு டைம் வேலையாக அதை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து பண உதவி செஞ்சு முழு நேர தொழிலாக செய்கிறதுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுது. கடைசியாக ஒரு வார்த்தை, யூடியூப் வந்து ஒரு கூர்மையான கத்தி மாதிரி, அதை வந்து சர்ஜரி பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், குத்தி ஒரு ஆளை கொலை செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.